ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நீங்கள் வீடியோவுடைய தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசெண்டாக ஒரு விஷயம் பற்றி கேள்விப்பட்டேங்க, அது கேட்டதுலேருந்தே அதை பற்றி தான் யோசனையாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஹிந்தி பேச கற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான். நீ யூடியூப் வீடியோஸ் பார்த்து கற்றுட்டே இருக்க வேண்டிதான், ஆனால் அது மூலமாலாம் ஹிந்தி பேசிட முடியாது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த கருத்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. நிறைய இடங்களில் நம்மளும் கேட்க முடியுது. அப்போது நம்மளோட இந்த டக்குனு ஹிந்தி சேனலில் மட்டுமே இது வரைக்கும் 422 வீடியோஸ் இருக்குது. எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எல்லாருக்கும் ஈஸியாக புரியும், வேறு எந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு போட்ட இத்தனை வீடியோஸும் அப்போ வேஸ்ட்டா அப்படின்னு யோசனை ஆயிடுச்சு. கிடையவே கிடையாது. யூடியூப் வீடியோஸ் மூலமாகவே ஒருத்தர் ஹிந்தி கற்றுக்கலாம், ஹிந்தி பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஒத்துக்கிறேன், நம்மக்கிட்டேயும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்கிட்ட நேரடியாக பேசி ஹிந்தி பேசி பழகலாம். டவுட்ஸ் இருந்தால் உடனே உடனே நேரடியாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கே ஆரம்பிக்கணும், இதுக்கடுத்து எங்கே போகணும், என்ன படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆன்லைன் கிளாஸில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னா இது தப்பு அப்படின்னு திருத்துறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸோடைய அட்வான்டேஜ் இதெல்லாம். ஆனால் அதுக்காக யூடியூப் மூலமாக கற்றுக்கவே முடியாதுன்னு சொல்கிறது தவறான கருத்து. ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிற எல்லாராலையுமே ஹிந்தி கிளாஸஸ் அட்டன் பண்ணிட முடியறதில்ல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு கிளாஸில் உட்காந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் நேரம் கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் அவங்கவுங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் தான் யூடியூப். நம்ம சேனலில் நிறைய விதங்களில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி உங்ககிட்ட நேரடியாக என்னால் ஆன்சர் கேட்க முடியலனாலும் நிறைய வீடியோஸில் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது மூலமாக அந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ, அது ரிலேட்டடாக நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு கேட்பேன். நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. சரி, இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் இல்லைப்பா யூடியூப் மூலமாலாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நாம் ஒரு 5 days சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 5 days சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாவது ஒரு வாக்கியம் எடுத்தால் கூட அந்த வாக்கியம் ரிலேட்டடாக இன்னும் எத்தனை சென்டென்சஸ் உங்களால் மேக் பண்ண முடியும், எத்தனை வார்த்தைகள் கற்றுக்க முடியும், அதெல்லாம் வச்சு உங்களால் ஓன் சென்டென்சஸ் மேக் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த 5 days சீரீஸ் மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. நாம் இப்போது 2024 கடைசி மாதத்தில் இருக்கோம். இப்போ ஆரம்பித்து அடுத்த 20 இந்த 5 days சீரீஸில் நான் என்ன சொல்லித்தரேனோ அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2025 போகும்போது நீங்கள் ஒரு பெட்டர் ஹிந்தி ஸ்பீக்கிங் பர்சனாக உள்ளே போக முடியும். ஸோ யூடியூப் மூலமாக கற்றுக்கிற ஹிந்தி ஒன்றும் வேஸ்ட் கிடையாது, கண்டிப்பாக பேசிட முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த 5 days சீரீஸில் வரக்கூடிய 5 videos இருக்க போகுது. ஒவ்வொரு வீடியோவில் வர ஒவ்வொரு சென்டென்ஸுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கற்றுக்க போகிறோம். கூட சேர்ந்து உங்களையும் பேச வச்சுட்டே வரப்போகிறேன். நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஆல்ரெடி படித்தவங்க, ஆன்லைன் கிளாஸ்லலாம் படிக்காதவங்க எல்லாருமே இந்த சீரீஸ் கண்டிப்பாக பாருங்கள், கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த சீரீஸோடைய மொதல் வீடியோ December 10 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹிந்தி எனக்கு தேவைப்படுது, நான் பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்நேரம் நோட் போட்டு எழுதி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்நேரம் கூட நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டும் பேனாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 days சீரீஸ்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 5 days சீரீஸோடைய மொதல் வீடியோவிலேருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதி வச்சுட்டே வாங்க. இதுதான் நான் சொல்கிற மொதல் விஷயம். நோட் போடுறது மூலமாக உங்களுக்கே இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணணும், இன்னும் நிறையா எழுதணும், நிறையா கற்றுக்கணும்னு ஆசை வரும். ரெண்டாவது விஷயம், தனியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்கும் போது போர் அடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. 10 ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா குரூப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து Day 1 நோட்ஸ் எழுதி ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் க்வெஷ்சன்ஸ் கேளுங்க. என்னென்ன ஹிந்தி சென்டென்சஸ் படித்தீங்களோ அது எல்லாத்தையும் பேசி பாருங்கள் இன்னொருத்தர்கிட்ட.
இப்போ ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த 5 டேஸ் சீரீஸை கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா உங்க 5 பேத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணலாம், உங்க நோட்ஸ் எல்லாம் அதுல ஷேர் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஐடியாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமா இது போர் அடிக்காம கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதே மாதிரி நீங்க மட்டும் படிக்காம இன்னொரு 4 பேருக்கும் சேர்த்து சொல்லி கொடுத்த மாதிரி ஆகும். நீங்களும் சரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி இந்த சீரீஸ் இந்த ப்ராசஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் நான் போடுற எஃபர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நீங்கள் இந்த 5 டேஸ் சீரீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா யூடியூப் கிளாஸஸ் மூலமாக எப்படி ஹிந்தி பேசி கத்துக்கிறது அப்படின்னு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த சீரீஸ் மூலமா கத்துக்க போறீங்க அப்படிங்கறத நானும் பாத்துக்கிறேன். ஹிந்தியில பேசணும், ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த 5 டேஸ் சீரீஸை ட்ரை பண்ணி பாருங்க. டே 1 வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.